இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டர்ஸ்காட்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதிலேயே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரீமிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. பட்டர்ஸ்காட்ச் கேக் வந்து நம்ம எந்த ஒரு ஃப்ளேவரும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பிளெயினாக ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மட்டுமே பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு அரைக்கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். இது கடையில் வாங்கின பேக்கெட் தயிர் தான். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ஆட் பண்ணி இது கூட பாத்தீங்க அப்படின்னா நான் முக்கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து சர்க்கரையினுடைய அளவு வந்து ரொம்பவே கம்மியா தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல சுகர் லெவல் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகராகவே ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஐசிங் சுகராகவே இருக்கு அப்படின்னா நீங்க ஐசிங் சுகராகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த தயிரையும் இந்த பவுடர் சுகரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, தயிரும் சுகரும் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஆட் பண்ணிக்கணும். இதையும் வந்து நல்லா லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் ப்ரீமிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் எல்லா கேக் ப்ரீமிக்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் கரெக்டாக வந்து 6 டேபிள் ஸ்பூன் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்றைக்குமே வந்து நீங்கள் கேக்கில் பால் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து ரூம் டெம்பரேச்சர் பாலாக மட்டும்தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், பேட்டர் நல்லாவே ரெடியாக இருக்குது. கடைசியாக வந்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணணும். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். பட் பட்டர் ஸ்காட்ச் கேக்ல வந்து இந்த பட்டர்னுடைய ஃப்ளேவர் கொஞ்சமா இருந்தது அப்படின்னா அது நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பேட்டர் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை வந்து ஒரு கேக் டின்னுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 6 இன்ச் கேக் டின் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அதுலேயே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இந்த கேக் டின்ல ஆட் பண்ணி நல்லா ஈக்குவல் பண்ணி டேப் பண்ணி விட்டுக்கணும். இதை நம்ம எப்பயும் போல இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டர் ஸ்காட்ச் கேக் பண்றதுக்கு நான் இன்ஸ்டன்டா உள்ள கல்ல பர்ஃபி வந்து நான் எடுத்துருக்கேன். இதுல வந்து நான் ஒரு 4 பர்ஃபி கிட்ட நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும். நீங்க மிக்சி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபைன் பவுடர் ஆயிரும். நமக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா நச்சு மட்டும் நல்லா சாப்பிட்றதுக்கு தனியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த நச்சு பயன்படுத்தி தான் நம்ம இந்த பட்டர் ஸ்காட்ச் கேக் வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, கேக்கும் நல்லாவே சூப்பராக பேக் ஆகி கிடைச்சிருக்கு. இதை வந்து நான் டீமோல் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஆற வச்சு காமிக்கிறேன். பாருங்க, கேக்கும் நல்லாவே சாஃப்டாக கிடைச்சிருக்கு. ஆட் பண்ணியிருந்த பட்டர் பேப்பரையும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கேக் ஆறிட்ட பிறகு இதை வந்து நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் வந்து நார்மல் விப்பிங் க்ரீமில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். லைட் எல்லோயிஷ் கலருக்காக 2 ட்ராப் மட்டும் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீமை பயன்படுத்தி தான் நான் கேக் வந்து க்ரம் கோட் பண்ண போகிறேன். ஒரு கேக் பேஸ் எடுத்துக்கணும். அதுலேயே வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேயே 1st லேயர் கேக் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் சிரப் வந்து கோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து நம்ம க்ரீம் கோட் பண்ணிக்கலாம். அடுத்து இதே சேம் ப்ரொசீஜரை 3 லேயருக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து வந்து கடைசி லேயர் வச்சுட்டு கேக் ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து க்ரம் கோட் பண்ணின பிறகு கரெக்டாக 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சேம் விப்பிங் க்ரீமை வந்து கொஞ்சம் மெல்ட்டாக இருக்கிற க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகான கோடு மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து இந்த சென்டரில் ஃபில்லிங்காக நான் கேரமல் சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கேரமல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு கிளியரான ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய கேரமல் சாஸ் வீடியோ வந்து ப்ரீவியஸ்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, நான் அழகாக சென்டரில் மட்டும் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒரு கோட்டிங்காக ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். நான் அழகாக ஒரு ஸ்பூன் பயன்படுத்தியே வந்து அந்த கீழே பாட்டமில் உள்ள எல்லா எஜஸையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து பேலன்ஸாக இருக்கிற நட்ஸ் எல்லாமே அழகாக ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் சாக்லேட்ஸ் பயன்படுத்தி கார்னிஷ் பண்ணிக்க போகிறேன். சாக்லேட் கார்னிஷ் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஃபைனலாக பாருங்கள் இந்த கேக் வந்து எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்துச்சு. இதை நான் உங்களுக்கு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு காமிக்கிறேன். அந்த ஃபில்லிங்கும் பாருங்கள் நல்லாவே கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லாவே ஜூஸியாகவும் இருந்தது. இந்த கம்யூனிட்டியில் செலக்ட் ஆன பட்டர்ஸ்காட்ச் கேக் ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.